ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஹைஃபைல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அஞ்சு விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் எப்படி ஹீரோவாக மாறலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஆனா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்த டிப்ஸை கேளுங்க, நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. மச்சா, என்னதான் சிங்கத்துக்கு நாலு கால் இருந்தாலும் அதால் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாம மச்சா. ஐயோ ஐயோ, அங்கே பாரு மூக்கு பழுத்த விவரம், அதே நேரத்தில் மத்தவங்களோட அந்த உடல் விஷயங்கள், அந்த உடல் சார்ந்த விஷயங்களை கேலி பண்ற மாதிரி எல்லாம் நீங்க ஜோக் பண்ணீங்கன்னா அது மத்தவங்களுக்கு கடுப்பை தான் உண்டாக்கும். ஜோக் சொல்ல முடிஞ்சா ஜோக் சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி ஜோக்கே சொல்லாதீங்க. எப்போ பார்த்தாலும் வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதை பேச போகிறீங்க, என்னத்தை பற்றி பேச போகிறீங்கன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஆர்வம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமுமே இருக்க போகிறதில்ல. தயவு செஞ்சு வச்ச வச்ச வச்சன்னு பேசுகிறத விட்டுருங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாரு, அதுதான் அமைதியாகவே இருக்காரு. நிமிர்ந்த நன்னடைன்னு சொல்வாங்க, அது ஆணாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம், இது கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இப்படி நடக்கிறவங்களை யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் நடக்கிறப்போ ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நடக்கணும், நெஞ்சு நிமிர்த்தி நடங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அப்படி கெத்தாக அற்புதமாக தெரிவிங்க. மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்டா, வீட்டில் காசு கஷ்டம். அப்படி மச்சான், இந்தா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பார்ப்போம். சரியா வந்துருவானுங்க. சும்மா இருப்பேன். உங்ககிட்ட ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்தால் அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒருத்தர் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கேட்டால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, அப்படி செய்ய முடியலாட்டி அவங்கள காயப்படுத்தாமல் பொழையிட்டால் இந்த உதவியை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஒருத்தர் உங்களையே நம்பிக்கையாக வச்சு வந்தால் அந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க. நீங்கள் அவங்களுக்கு கடவுளாக தெரிவிங்க. மச்சான், டேய் கோச்சிக்காதடா, வீட்டில் கொஞ்சம் காசு கஷ்டம், அதனால் அவசரமா. டேய், இதுக்கு ஏன் நான் இப்படி பேசுற நண்பே, நான் இருக்கேன் மச்சான் உனக்காக. என்ன மச்சான் வேணும் கேளு மச்சான். ஜமா, நாளைக்கு காலையில் இந்த ப்ரொஜெக்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி டேபிளில் வச்சுருக்கணும். ஓகே ஓகே சார். ஒரு 4-5 டேஸுக்கு நீங்கள் ஓவர் டைம் பண்ண வேண்டி வரும், ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் ஓவர் டைம் பண்ண வேண்டி வரும். ஸோ அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க. இந்த மந்த் உங்களுக்கு லீவ் இல்லை, அது லீவ் எல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகே சரி சார், ஓகே சார், ஓகே சரி சார், பண்ணிடலாம் சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். ஒரு விஷயத்தை, அது ஆஃபீஸாக இருக்கலாம், உங்கள் லவ்வாக இருக்கலாம், உங்கள் வீட்லையாக இருக்கலாம், எதுவாகவே இருந்தாலும் இல்லை நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்கு நம்பி கொடுக்குறப்போ எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. செய்யக்கூடிய விஷயத்தை செய்யுங்க, செய்ய முடியாத விஷயத்துக்கு நோ சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறதில்ல. ஸோ நோ சொல்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும், அது நிறைய பேருக்கு இல்லை. அந்த கட்ஸை வளர்த்துக்குங்க. ஜமா, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எனக்கு காலையில் டேபிளில் வச்சுருக்கணும். ஓகே சாரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இதை நாளைக்கு முடிச்சு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஜமா, நான் உங்கள் பாஸ், நான் சொல்கிறத செய்யறதுக்கு தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க. ஓகே சாரி சார், நீங்கள் பஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் இதை நாளைக்கு செஞ்சு முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அஞ்சு பேர் சேர்ந்தாலும் இதை செய்கிறதுக்கு 5 நாள் ஆகும் சார். நாளைக்கு காலையில் நீங்கள் கேட்குறது இட்ஸ் நாட் பாசிபிள். இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1 வீக் சரி ஆகும் சார். ஐம் ஸோ சாரி, இதை என்னால் இப்போதைக்கு செஞ்சு முடிக்க முடியாது. நோ டோ இஸ் மை ஆன்சர் சார். இன்றைக்கி ஹைஃபைல நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்கள்ல கெத்தாக இருக்கலாம் கெத்தாக இருக்கலான்னு, நீங்களும் கெத்தாக இருக்கலாம், செம்ம கெத்தாக இருக்கலாம். ஹீரோ மாதிரி வாழணும்னா இந்த விஷயங்களை கடைப்பிடிங்க. ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் பொருந்தும். மற்றொரு வீடியோவில் உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் ஸ்லிப் ஆகிடுச்சு, பரவாயில்ல, உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பாபாய், சி யூ.